லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. தியேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற இருக்கும் நிலையில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் எங்க இருக்கிறாங்க? மாநகராட்சியை பொறுத்தவரை 55 வார்டுகள் இருக்கிறது. இந்த 55 வார்டுகளில் அதிகபட்சமாக 44 திமுக கவுன்சிலர்கள் இந்த முறையானது தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். அதற்காக மறைமுக தேர்தல் மூலம் கடந்த 2022 ஆண்டு போட்டியின்றி திமுகவை சேர்ந்த சரவணன் என்பவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொடர்ந்து மாமன்ற உறுப்பினருக்கும் அவர்களுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு என்பது இருந்து வந்தது. ஏனென்றால் திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதில்லை, வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். இது தொடர்பாக திமுக தலைமைக்கு புகார் மனு அளித்து வந்திருந்த நிலையில் இந்த கடந்த டிசம்பர் மாதமானது மாநகராட்சி மேயரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மனுவானது மாநகராட்சி ஆணையரிடம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்று அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு என்பது இன்று நடைபெற இருக்கிறது. ஆகையால் இந்த வாக்கெடுப்பில் யாரும் பங்கேற்கக்கூடாது என்பதற்காகவே ஏற்கனவே திமுக தலைமை சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ரகசிய கூட்டங்கள் நடத்தப்பட்டு அனைவரும் பல்வேறு வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மாநகராட்சி சார்பாக மேயருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொகுசு கார் என்பது இன்று மேயரை அழைப்பதற்காக எப்பொழுதுமே இந்த காலை நேரத்தில் அவர் வீட்டிற்கு சென்றிருக்கும். இன்று இந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறதால் இந்த காரானது மாநகராட்சி வளாகத்திற்குள்ளே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்கெடுப்பு நடைபெற காரணத்தால் வந்து இந்த காரை மேயர் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே இந்த இந்த இது மேற்கொண்டிருக்காக மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேயர் இன்று இந்த வாக்கெடுப்புகள் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் மற்ற மாநகராட்சி உறுப்பினர்கள் அனைவருமே இன்று பங்கேற்பார்களா என்ற ஒரு சந்தேகம் என்பது தொடர்ந்து எழுந்து வந்தது. ஏனென்றால் நேற்று முதலே வந்து அனைவருமே தொலைபேசியுமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் 3 குழுக்களாக பிரித்து தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்று சரியாக ஒரு 11 மணிக்கு மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய யானை தேவராவ் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கூட்டத்தின் போது சுமார் குறைந்தபட்சம் 80%, அதாவது 55 மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் குறைந்தபட்சமாக 44 மாமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும். அவ்வாறு இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கும் பட்சத்தில் தான் 11 மணிக்கு துவங்கிய இந்த வாக்கெடுப்பானது 11:30 மணி வரை இந்த 44 பேரும் வந்துவிட வேண்டும். அவ்வாறு வராத பட்சத்தில் இந்த வாக்கெடுப்பானது தோல்வியில் முடிந்ததாக மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மாநகராட்சியை மேயராக சரவணனை தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மற்ற கவுன்சிலர்கள் வந்து வாக்கெடுப்பில் பங்கேற்று அவர்கள் வாக்குகளை அளித்தாலோ பிறகுதான் அதன் மாற்றங்கள் என ஏற்படும். ஆனால் அதற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் பல கவுன்சிலர்களின் தொலைபேசியில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விவரமே தற்போது வரை தெரியவில்லை. ஆக இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான வாக்கெடுப்புக்கான நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் என்பது தீவிரமாக செய்திருக்கிறது. மாநகராட்சி வளாகத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி கூட்டரங்கில் செய்திருக்கிறது. மேயர் இருக்கை, மேயர் மற்றும் ஆணையர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இருக்கைகள் அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பும் என்பது செய்யப்பட்டிருக்கிறதா, எந்த ஒரு சண்டை சச்சரவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு என்பது மாநகராட்சி வளாகம் முழுவதும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு தமிழக அரசியல் வரலாற்றிலே நடைபெறாத ஒரு நிகழ்வு என்பது இப்போது நடைபெற இருக்கிறது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மருது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. தியேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட போய் பாருங்க.